ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகா குரு பாதாஞ்சலியோட ஃபவுண்டர் பாபா ராம்தேவ், இவரை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பிரச்சனை வந்து இவர் செஞ்சிட்ருக்காரு, இந்த கொரோனா வைரஸ் வேக்சினேஷன், கொரோனா வைரஸ் மெடிசின்ஸை பற்றி. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தாறுமாறாக வந்து ஏடகுடமாக பேசிட்டு இப்போ நிறைய இவர் மேலே கேஸ்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த யோகா குரு பாபா ராம்தேவ் வந்து எந்த ஒரு மெடிசினையும் வந்து எவிடென்ஸாக, அதாவது ஒரு மெடிசின் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு எவிடென்ஸ் வேணும். அந்த எவிடென்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற எந்த மெடிசின்ஸும் வந்து இவர் நம்புற ஆள் கிடையாது. ஸோ இதனால் வந்து இவர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவரோட மெடிசின்ஸ் தான் வேலை செய்யும், அலோபதி வந்து வேலை செய்யாத மெடிசின், ஆயுர்வேதிக் மெடிசின் தான் வேலை செய்யும், மற்ற மெடிசின்ஸ்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதனால் வந்து இப்போ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அவருக்கு வந்து லீகல் நோட்டீஸை கொடுத்து, கூடவே வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்டர்வீன் பண்ணி நிறைய வந்து பிரச்சனைகள் ஆகிட்டுருக்கு. அதாவது அலோபதி வந்து ஒரு ஸ்டூப்பிட் மெடிசின், அதனால தான் வந்து நிறைய ஆளுங்க வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து கொரோனானால் இறந்ததுக்கு காரணமே வந்து இந்த அலோபதிக் மெடிசின் எடுத்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னது. இப்போ வந்து பிரச்சனை அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இது என்ன டீட்டெயிலு, இவர் வந்து ஏன் இப்படி வளர்றாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை போகலாம். ராம்தேவ், பாபா ராம்தேவ் வந்து கான்ட்ரவர்சிக்கு வந்து ரொம்ப பெயர் போனவர். இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசின் ஆகட்டும், அதுக்கு வந்து எதிராகவே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவரோட ஆயுர்வேதிக் மெடிசினை பற்றி எப்போ பார்த்தாலும் வந்து ப்ரொபகண்டா பண்ணிகிட்டே இருப்பார். ஆயுர்வேதிக் மெடிசின் தான் வந்து கொரோனா வைரஸை வந்து க்யூர் பண்ணும், மற்ற மெடிசின்லாம் வந்து எதுவும் வேஸ்ட்டு, எதுவுமே வந்து வேலை செய்யாது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதும், பேண்டமிக் தொடங்கின காலத்துலேருந்து இவரோட பாதாஞ்சலி கம்பெனி வந்து இதுக்கு கொரோனா வைரஸ்க்கு க்யூர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், கொரோனில் அப்படிங்கிற மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அது மட்டும்தான் வந்து வேலை செய்யும், மாடர்ன் மெடிசின் வந்து எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி வந்து சொல்லி அதை வந்து கிளைம் பண்ணுறது. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில் இந்தியன் ஹெல்த் மினிஸ்டரே வந்து இன்டர்வீன் பண்ணி அவருக்கு வந்து எதிராக வந்து லீகல் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து பிரச்சனை அதிகம் இருக்குது. பாபா ராம்தேவ் வந்து கான்ட்ரவர்சிக்கு வந்து ரொம்ப பெயர் போனவர், அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பாபா ராம்தேவ் வந்து அவரோட ஓன் சோஷியல் மீடியா சேனல்ஸை வந்து யூஸ் பண்ணி அவரோட இந்த ஆயுர்வேதிக் மருந்தை வந்து ரொம்ப ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்காரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து சொந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ் யூஸ் பண்ணுறதும், அப்புறம் வந்து பாதாஞ்சலியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸஸ் நடத்துகிறதும், அப்புறம் வந்து நிறைய ஹிந்தி நியூஸ் சேனல்ஸில் வந்து வர்றதும், அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி ரிலீஜியஸ் சேனல்ஸில் வந்து அடிக்கடி வந்து அப்பியர் ஆகி அவரோட பாயிண்ட்டை வந்து சொல்கிறதும், அது வந்து நிறைய இந்த டிவி பார்க்குற மில்லியன்ஸ் ஆஃப் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக. பேண்டமிக், இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் மட்டும் இல்லை, இவர் வந்து மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ராக்டிஷ்னர்ஸே வந்து வம்பு கிழக்கிறாரு. எப்போவுமே வந்து அவர் வந்து ஒரு தாறுமாறாக வந்து பேச்சு பேசி பிரச்சனையை உள்ளாக்குறதுல பாபா ராம்தேவ் வந்து பெயர் பெற்றவர். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர் வந்து இந்த கொரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றின பிலீஃப் வந்து நிறைய வச்சுருக்காரு. அது வந்து ஒரு ஏடகரமான பிலீஃப், அதை வந்து வேலையே செய்த ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் என்னென்ன வந்து அவர் சயின்டிஃபிக்கே எவிடென்ஸே இல்லாத சில பிலீஃப்ஸ் வந்து கொரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் சொல்லிட்டுருக்காரு, அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்றொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். பாபா ராம்தேவோட நம்பர் ஒன் பிலீஃப் என்ன அப்படின்னா, அலோபதி மெடிசின் வந்து ஒரு ஸ்டூப்பிடு, அலோபதி மெடிசின் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாதாஞ்சலி கான்ஃபரன்ஸில் வந்து நடக்கும்போது ராம்தேவோட ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய அலோபதிக் மெடிசின்ஸுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு. ஸோ இதனால் வந்து ஆன்லைன்லையும் சரி அவர் ஆஃப்லைன்லையும் வந்து நிறைய வந்து எதிர்வாந்து பேசுகிறனால இந்தியன் ஹெல்த் மினிஸ்டரான டாக்டர் ஹர்ஷவர்தனே வந்து தலையிட்டுட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து விட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மே 23 ராம்தேவ் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணார், அதில் வந்து அலோபதிக் மெடிசின்ஸ் தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொரோனானால் பாதிப்பு ஏற்பட்டு இறக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ளேம் பண்ணுறாரு. இந்த வீடியோ வந்து 2 நிமிஷம் வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணி இதில் வந்து அலோபதிக் மெடிசின்ஸை வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் குற்றம் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. வீடியோவில் வந்து ராம்தேவோட சேர்ந்த மாதிரி பாதாஞ்சலியோட சிஇஓ ஆச்சாரியா பாலகிருஷ்ணா, அப்புறம் வந்து வேறும் 2 பேர் வந்து உக்காந்து, ராம்தேவ் வந்து மாஸ்க் போடாமல் உக்காண்டிருக்காரு, ஃபோனை பார்த்து வந்து ஏதோ படிக்கிறாரு. படித்து இந்த மாதிரி வந்து கொரோனா வைரஸ்க்கு எதிராக இருக்கிற மற்ற மெடிசின்ஸை வந்து குறை சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள் வந்து அலோபதிக் மெடிசின் எடுத்தனால வந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையும் ஆக்சிஜன் வந்து குறைவு ஏற்பட்டும் இறந்த மக்களோட எண்ணிக்கையை விட அலோபதிக் மெடிசின்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அலோபதிக் மெடிசின்ஸ் எடுத்து இறந்த மக்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் வந்து கிளம்பியிருக்கு.
ஸோ இதில் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து எதிராக வந்து பயங்கரமாக வயலண்ட்டாக வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வந்து பாபா ராம்தேவுக்கு வந்து ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு அவர் வந்து நீ வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு வந்து அப்பாலஜி வாங்கணும், மன்னிப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராம்தேவ் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஹானபிள் மினிஸ்டர், ஐ ரிசீவ்ட் யுவர் லெட்டர், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் விட்ரா வாங்கிக்கிறேன், இந்த கான்ட்ரவர்சி வந்து இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. சரி, அவர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் அமைதியாக இருந்தாரா? இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்விட் மெசேஜ் வந்து போடுறாரு. அதாவது கொரோனா வைரஸ்க்கு ரிலேட்டடாகவும் நான் ரிலேட்டடாகவும் இருக்கிற டிசீஸ்க்கு இருக்கிற ரிலேட்டடான குவஸ்டின்ஸை வந்து அவர் ஆன்சர் பண்ணும்போது அலோபதிக் மெடிசின் வந்து எந்த ஒரு டிசீஸ்க்குமே வந்து பலகாலமாக வந்து மருந்தே வந்து கண்டுபிடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மொத்தமாக வந்து அலோபதிக் மெடிசினே வந்து அவர் குறை சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் உத்தராகாந்தில் இருக்கக்கூடிய இந்திரா பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து 1000 crore டிஃபமேஷன் கேஸ் வந்து ராம்தேவ் மேலே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, டெல்லி மெடிக்கல் அசோசியேஷன் வந்து போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட் வந்து பாபா ராம்தேவ்க்கு வந்து நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முட்டாள்தனமான பிலீஃப், பாபா ராம்தேவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்கிறது வந்து கொரோனா வைரஸ்க்கு வந்து அவர் இம்யூனா, கொரோனா வைரஸ் அவருக்கு பாதிப்பே ஏற்படாதான். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட வந்து இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து அவர் நியூஸில் வர்றார். என்ன அப்படின்னா அவர் இது வரைக்கும் வந்து கொரோனா வைரஸ் வேக்சினேஷன் எடுத்ததே கிடையாது, என்னென்னா யோகாவும் ஆயுர்வேதமும் சேர்ந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து வேலை செய்கிறனால அவர் வந்து இந்த வைரஸ்க்கு எதிராக வந்து இம்யூன் சக்தி இருக்கிறவர், எனக்கு வந்து வேக்சின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி வந்து நான் பல ஆண்டுகளாக வந்து நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறனால ஆயுர்வேதமும் யோகாவும் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு வேக்சினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி இந்தியாவில் வந்து 100 crore மக்களுக்கு மேலேயும் அதே மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களும் வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறனால அவங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் ஆயுர்வேதம் மட்டும்தான் வந்து உலக லெவலில் வந்து அக்செப்ட் பண்ணப்படும், மற்ற எல்லா மெடிக்கல் ப்ராக்டிஷனும் வந்து இல்லாமல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒரு டிவி ஷோ ப்ரோக்ராமில் இந்த யோகா குரு ராம்தேவ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வேக்சின் எடுத்த பிறகும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 டாக்டர்ஸ் வந்து கொரோனா வைரஸ்னால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ டேட்டா கிடைக்குதுன்னு தெரியல எனக்கு. அது வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் வந்து சொல்கிறார். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேக்சினேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் இந்தியாவில் தொடங்கினது வந்து ஜனவரி 16, 2021 அதாவது இந்த வருஷம் ஜனவரி 16 வேக்சின் தொடங்கியிருக்கு. வேக்சின் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 767 டாக்டர்ஸ் வந்து இறந்துருக்காங்க கொரோனா வைரஸ்னால். அது மாத்திரம் இல்லை, செகண்ட் வேவ் வந்த பிறகு மார்ச் மாதம் மட்டுமே வந்து 500 டாக்டர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்தது. ஆனால் இவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லோரும் இந்த இறந்த 1200 டாக்டர்ஸும் கொரோனா வைரஸ் வேக்சின் போட்ட பிறகு தான் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. மூணாவது வந்து அவர் ஒரு கான்ட்ரவர்சியில் என்ன மாற்றுறாரு அப்படின்னா அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார், எதையாவது சொல்லி ஏழகலமாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. மூணாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காற்றில் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆக்சிஜன் இருக்குது, அது வந்து மக்கள் சரியாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாரு. என்னென்னா மே மாதம் இந்த மாதம் தொடக்கத்தில் அவர் வந்து செகண்ட் வேவ் இந்தியாவில் ஹிட் ஆன பிறகு கிட்டத்தட்ட வந்து 300,000 கேசஸ் வந்து டெய்லி வந்துட்டு இருந்தது, அது மாத்திரம் இல்லை 3000 டெத்து வந்து டெய்லி நடந்துகிட்டு இருந்தது. இதில் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்காக எவ்வளோ பற்றாக்குறை இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மக்கள் வந்து இறக்குறாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால மக்கள் வந்து இறக்குறாங்க. இவ்வளோ க்ரைசிஸ் போயிட்டுருக்கும்போது ராம்தேவ் வந்து நடுவில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருனா காற்றில் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஆக்சிஜன் இருக்குது, அது வந்து மக்கள் எடுக்க சரியாக சுவாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட மூக்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ராம்தேவ் என்ன சொல்கிறார், இது ரெண்டு வந்து எனக்கு ரெண்டு சிலிண்டர் மாதிரி, என்னோடய ரெண்டு காலும் வந்து எனக்கு ரெண்டு டாக்டர் மாதிரி, அதே மாதிரி என்னோடய ரெண்டு கையும் வந்து எனக்கு வந்து ரெண்டு நர்ஸு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. அதாவது மக்கள் வந்து அவங்களோட பாடியை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லையா, அதனால் வந்து ஆக்சிஜன் வந்து ஜென்ரேட் ஆகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதாவது நிறைய சோஷியல் மீடியா யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து அவங்களோட அவதிப்படுறதையும் அவங்க கஷ்டப்படுறதையும் இவர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, அவர் வந்து ஒரு அவங்க ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து இவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து அவருக்கு எதிராக வந்து மக்கள் குவித்து இருந்தாங்க.
நாலாவது வந்து பிலீஃப் வந்து ராம்தேவ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கொரோனில் அவர் தயார் பண்ண கொரோனில் மருந்து வந்து கொரோனா வைரஸை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளண்டர் வந்து சொல்லிவிட்டார். அதாவது ஆகஸ்ட் 2020 ராம்தேவ் வந்து பாதாஞ்சேரியில் ஒரு மருந்து வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, கொரோனில் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் மருந்து வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து அந்த மருந்தை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணலை. அந்த மருந்தை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க, கொரோனா வைரஸ்க்கான க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனில் அப்படிங்கிற மருந்து அட்வர்டைஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லவும் ராம்தேவ் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து கொரோனிலுக்கான கிடையாது, இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்து, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவர் அப்படியே வந்துட்டு ட்ராக்கை மாற்றி விட்டார். ஸோ இதனால் கொரோனில் அப்படிங்கிற மருந்து கொரோனா வைரஸ் மருந்துலேருந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் மருந்தாக வந்து மாறிடுச்சு. அடுத்த ஒரு பிலீஃப் கிளைம் என்ன பண்ணுறாரு ராம்தேவ் அப்படின்னா, மூச்சு ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து கொரோனா வைரஸ்க்கான ஒரு டெஸ்ட்டு, COVID-19 இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட்டு அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து மஸ்டர்ட் ஆயிலில் வந்து யூஸ் கடுகு எண்ணெயை வந்து சுவாசி மூச்சில் இழுத்தம்னா கொரோனா வைரஸ் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு ஃபால்ஸான கிளைம் வந்து சொல்கிறாரு. என்னென்னா கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்த சமயங்களில் பாதாஞ்சலி வந்து இந்த மருந்துகளை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது ராம்தேவ் வந்து ஒரு கிளைம் வைக்கிறார். என்னென்னா மக்கள் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுவே வந்து கொரோனா வைரஸ்க்கு செல்ஃப் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஆஜ் தக் அப்படிங்கிற டிவியில் வந்து ஒரு டிவி ப்ரெசன்டேஷனை வந்து கொடுக்குறார். அதில் வந்து அவர் ராம்தேவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மஸ்டர்ட் ஆயில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, மஸ்டர்ட் ஆயில் வந்து கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த ரெண்டு கிளைமே வந்து எவிடன்ஸி பேஸ்டு இல்லாத ஒரு கிளைம், இது வந்து பொய்யான ஒரு கிளைம் அப்படிங்கிறது பின்னாளில் வந்து அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இது மட்டுமில்லை, இந்த பேண்டமிக் டைமில் மட்டும் இல்லை, பாபா ராம்தேவ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பல தருணங்களில் இந்த மாதிரி வந்து அவர் நிறைய பேசிட்டு வந்திருக்காரு, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காரு, பல வருஷமாக வந்து இது செஞ்சிட்ருக்காரு. அதாவது ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து முன்னோடி, எல்லா மெடிசினை விட ஆயுர்வேதிக் மெடிசன் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது. அலோபதி வந்து வேஸ்ட்டு, சுத்தமாக வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிறதும், 2017 வந்து ராம்தேவ் வந்து ஒரு கிளைம் வைக்கிறார். அதாவது வந்து கேன்சருங்கிறது வந்து ஒரு கர்மா, அதாவது வந்து மக்கள் செய்யக்கூடிய அவங்கவுங்க செய்யக்கூடிய பாவங்களுக்காக தான் வந்து கேன்சர் வருது அப்படிங்கிறதும், 2012 வந்து அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், அதாவது நான் வந்து கேன்சருக்கு வந்து க்யூர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து க்யூர் கண்டுபிடிச்சி, அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் டிசீஸு, அப்புறம் வந்து மற்ற நோய்களான டெங்கு, சிக்கன்குனியா, ஸ்வைன் ஃப்ளூ, காட்ராக்டு, அப்புறம் வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர், இது எல்லாத்துக்கும் வந்து தான் மருந்து கண்டுபிடிச்சி தான் வந்து இவர் பிளண்டராக வந்து சொல்லி நடக்கிறாரு. சி, யோகா குரு அப்படிங்கிறது சரி, ஆயுர்வேதிக் மெடிசினும் சரி, நானே ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கிறவன் தான். ஆயுர்வேதிக் மெடிசின் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா வந்து அது ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒர்க் அவுட் ஆகும், இங்கிலீஷ் மெடிசனுங்கிறது கொஞ்சம் வேகமாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா மெடிசின்ஸும் அவங்கவுங்களுக்கு தகுந்த ஒரு எவிடன்ஸ் பேஸில் வந்து நடக்குது, அதுக்கான ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. அது வந்து மக்களை பொறுத்து தான், அது மக்கள் வந்து எந்த மெடிசினை வந்து பிலீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முடிவு எடுக்கணும். அப்போது தான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆயுர்வேதிக் மெடிசினை பேஸ் பண்ணி மற்ற மெடிசின்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு வந்து குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசின்ஸும் ஆயுர்வேதிக் மெடிசினை வந்து குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் வந்து பெஸ்ட்டு, அது மக்கள் தான் வந்து தீர்மானிக்கணும் எது எடுக்கணும் அப்படிங்கிறது. இவர் வந்து ஃபேக்காக வந்து மற்ற மெடிசின்ஸை வந்து குறை சொல்கிறதும், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத பிலீஃப்லாம் வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து பரப்பி விடுறதும், இப்போ வந்து அவர் வந்து பயங்கர பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்ருக்காரு. 1000 கோடி அவர் மேலே வந்து டிஃபமேஷன் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இப்போ ஹாட் வாட்டர்ஸில் வந்து பாபா ராம்தேவ் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவரது வந்து எப்போ வந்து பேண்டமிக் தொடங்கி நான் கொரோனாயில் வந்து கொரோனில் அப்படிங்கிற மருந்து வந்து கொரோனா வைரஸ்க்கு க்யூர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு எப்போ வந்து சொன்னாரோ அப்போத்துலேருந்தே அவர் பிரச்சனையில் தான் மாறிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு அவர் நம்ம யோகா குரு பாபா ராம்தேவை பற்றின ஒரு வீடியோ. ஸோ அவரோட பிலீஃப் என்னென்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் எவிடென்ஸே இல்லாத, சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனே இல்லாத பாபா ராம்தேவோட பிலீஃப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களோட தாட்ஸ் என்ன, பாபா ராம்தேவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோவப்படுவீங்க, ஆனால் நான் சொன்னதில் வந்து ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். யோகா வந்து நான் மதிக்கிறேன், யோகா பண்ணணும், ஆயுர்வேதிக்க மதிக்கிறேன், எல்லாமே மதிக்கிறேன், ஆனால் அதன் பேரில் வந்து மற்ற மெடிசின்ஸை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். டில் தென் இஸ் ஃப்ரம் சைனிங் ஆஃப். பை எவ்ரிவன், குட் நைட். தேங்க்யூ, பை, குட் நைட்.